Hello guys, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா இன்னைக்கு ஆக்சுவலாக சாட்டர்டே. ஸோ 26th September. ஸோ இன்னைக்கு வந்து தாங்கினி காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன். ஸோ ஃபுல்லாக வந்து ஹில் ஸ்டேஷன், மேலேருந்து வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு கூகுளில் பார்த்தேன். ஸோ ரிவ்யூஸ் பார்த்தேன், நல்ல பிளேஸு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் ரோட்லேயே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி நம்ம கிளம்பியாச்சு. ஸோ டைம் இஸ் அரவுண்ட் வந்து 12:15 ஆச்சு அரவுண்ட். ஸோ ஒரு மதியம் டைமில் தான் கிளம்பியிருக்கோம், பிகாஸ் நான் எந்திரிக்கிறதே லேட் தான், அதனால் அதுக்கப்புறமா மெதுவாக கிளம்பி தான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது கிளைமேட், மழை எதுவும் பெய்யலை இது வரைக்கும், நீ நல்லதாக இருக்குது இப்போ வரைக்கும் கிளைமேட் ஓகே. பட் நான் எல்லாமே ஜர்க்கின், இன்றைக்கி ரைனிங் பேண்ட்டு வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மழை பெய்யும் அப்படின்றனால. பட் எனிஹோ பெய்யலை இது வரைக்கும், குட் ஃபார் கோ. சேம் நமக்கு ரூட்டு ப்ராப்ளம் தான், இங்கே மேப்பு நம்பி தான் போகணும். மொபைல் ஹோல்டர் வந்து வாங்கலை, ஆர்டர் போட்டிருக்கேன் வந்து வரலை. ஸோ கரெக்டாக தான் போகிறேண்ணா, கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே தாம்ஹினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட் ரோடு, ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் சொன்னேன்ல, அதுதான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அங்கே தான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கே எப்படி இருக்குது, அதே மாதிரி ரோட்லேயே வந்து சைடில் ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு, கிளைமேட்டும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறையா ரெயின் இல்லை, இப்போது கம்மியாகிடுச்சு ரெய்னிங் அப்படின்ற மாதிரியும் ரிவ்யூ பார்த்தேன். ஓகே, அப்போது நல்ல பிளேஸ் தான் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு. ஸோ அரவுண்டு வீட்டிலருந்து ஒரு 52-53 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ 1.5 hours ட்ராவல் காமிக்குது. எனிஹவ் நம்ம போகிறதுக்கு வந்து 1.5 hours மேலே ஆனாலும் ஆகலாம், பிகாஸ் நம்ம மேப்பை பார்த்து பார்த்தா போகணும். புதுசு ஆல்ரெடி பழகப்பட்ட ரோடு, ரெகுலர் ரோடுனால் ஈஸியாக நம்ம போயிடலாம். ஸோ புதுசாக இருக்கனால நடுவில் ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை போலீஸ் இருக்காங்களா, இல்லை ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் இருக்காங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ வீட்டில் கேட்டேன், அவங்களுக்கும் எதுவும் தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஏன்னா அவங்களும் போனதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் இதை போய் பார்க்க போகிறோம், அவங்களுக்கும் நான் போயிட்டு வந்தால் தான் அவங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா. ஸோ சரி ஓகே, அப்போ நம்ம போய் பார்த்துருவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிறனால கிளம்பியாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சிட்டி விட்டு கொஞ்சம் அவுட்ரு வந்த மாதிரி வந்துட்டேன், இங்கேருந்து ஒரு 45 kilometers காமிக்குது கரெக்டாக. ஸோ ரோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் இந்த ரோட்டில் வந்ததில்லை, பூனே வந்ததுலேருந்து. ஸோ ஓல்டு ரூம்பே ரோட்லேயே இருக்கிற பிளேஸஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸாக தான் இருக்குது, எல்லாமே கம்பெனிஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுதான் விப்ரோ கம்பெனி, ஆமாம் அங்கே விப்ரோன்னு போட்டிருக்காங்க, விப்ரோ கம்பெனி. ஆமாம் பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே சைக்கிள்ஸ் வந்து வச்சுருக்காங்க, நம்ம ஊரில் ஜூம் சைக்கிள்ஸ் இருக்குங்களா, அந்த மாதிரி இங்கே சைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. பில்டிங்ஸ்லாம் பாருங்கள், வரலூர் கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஐடி பார்க்ஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் இங்கே இதாக இருக்கும் அப்படின்னு என்னோடய கெஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டில் நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், லைக் நாங்கள் கோயம்புத்தூர் போகும்போது இந்த ரோட்டில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் அப்போ பார்த்த மாதிரி ஞாபகம், பட் அப்போ பஸ்ஸிலிருந்து பார்த்துருக்கேன், பட் இப்போ உள்ளேருந்து பார்க்குறேன். இது என்ன கம்பெனின்னு தெரில, இங்கே ஏதோ கம்பெனி இருக்குது. ஐ திங்க் இன்ஃபோசிஸ் கம்பெனியாக இருக்குமோ தெரியல.
ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸ் தான் அந்த ஜோன் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மலை அப்படியே ட்ராவல் ஆகுது என் கூட. காக்னிஷன்ட்டுங்கிறது அங்கே ஒரு காக்னிஷன் போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஒரு டெக் பார்க்னு நினைக்கிறேன். உள்ளே ரெண்டு மூணு கம்பெனிஸ் இருந்துச்சு. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி காக்னிஷன் மட்டும்தான். ஸோ இதில் ஒரு டிஎல்எஃப் இன்ஃபோ பார்க் பூனேன்னு போட்டிருக்காங்க. சென்னையில் நம்ம ஊரில் எப்படி டிஎல்எஃப் இருக்குமோ அது மாதிரி இங்கே பூனேயில் டிஎல்எஃப் இருக்கும் போல். டெக் மஹேந்திரா போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. நம்மளும் பூனேவே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடலாமா? கரெக்டாக அந்த மலை பக்கத்துலேயே இருக்குது. ஒரு ஹில் ஸ்டேஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளைமேட்டும் வந்து எப்பயும் இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கும். ஆனால் இங்கே வெயில் அடித்தா நல்ல வெயில் அடிக்கும், மழை பெஞ்சால் நல்ல மழை பெய்யுமாம்மா. ஸோ ரெண்டுமே நம்ம தாங்குற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம கும்பிங்க டெக் மஹேந்திரா. இது டெக் மஹேந்திரா போல். ஓகே ஃபைன். அங்கே ஒரு பிராஞ்ச், அங்கே ஒரு பில்டிங் இருக்குது டெக் மஹேந்திராவோடது. இது என்னது? டாடா கன்சல்டன்சி. ஓப்பா செம்ம பெருசாக கட்டியிருக்காங்க சார். அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங். அந்த ஸ்ட்ரெச்சு எண்டிலிருந்து மலையிலேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சு இருக்கிட்டு. வா செம பெருசு கரெக்டாக கன்சல்டன்சி கிடையாது. கரெக்டாக தேடி பாருங்கள் மலை கீழே அப்படியே பில்டிங்கை ஃபுல்லாக வாங்கி போட்டிருக்காங்க போல். என்ட்ரன்ஸ் போல் கேட் ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் செமையாக இருக்கு ஐசிங்க. ஒரு மைசூர் ஃபீல் கிடைக்கிது. ஆக்சுவலாக மைசூரில் இந்த மாதிரி தான் அப்ஹில்ஸ், அதாவது ரோடு மேலே கீழே அப்படியே இருக்கும், ஏற்ற இறக்கமாக இருக்கும். அது பக்கத்தில் ஆஃபீஸ் பில்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் எனக்கு வருது. இப்போ கிட்டத்தட்ட இந்த மலைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அநேகமாக இதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மலை, இந்த மலையில் தான் போக போகிற மாதிரி எனக்கு தெரில. பட் பக்கத்துலேயே மலையில் தான் இருக்குது. ஸோ மலை ஒட்டியே தான் ரோடு போயிட்டுருக்கு. ஸோ அதில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மேலே வந்தோடனே கீழே வெயில் இருக்குது அப்படின்னு சொன்னால மழை பெய்யல இன்றைக்கி அப்படின்னு. பட் இந்த ரோட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீல் செமையாக இருக்குது. பில்டிங்ஸ்லாம் ஒரு 15-20 மாடி வச்சு கட்டியிருப்பானுங்களோ, அதுக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு தெரில எனக்கு. பயங்கர ஹைட்டாக இருக்குது. இந்த ரோட்டில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது சார். இந்த ரோட்டில் யாரும் வரீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கு பார்த்து வாங்க. ஸோ பை த வே, என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் சைடில் தரேன்.
ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ நான் எங்கே போகிறேன், எப்படி எங்கே இருக்கேன் அப்படிங்கிற லைவ் அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாவில் நான் போட்டுகிட்டு இருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதோ சின்ன கோயில் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்க கைஸ், அந்த வியூவே வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக மலையில் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்ல. எல்லாரும் எவ்வளோ மழை இருக்குது, அப்படியே இந்த ரோட்டில் தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். வாங்க போவோம். மலையில் பிளாக் போட்டுக்கிறானது போல இதே இடமே அப்படியே ஸ்லாண்டிங்காக தான் இருக்கு. ஆனால் அது எப்படா பிளாட் போட்டுப்பீங்கன்னு தெரில. பிளாட்ஃபார் சேல்னு போட்டிருக்காங்க. ஒரு இடத்தே விடுறதில்ல நம்ம ஆளு, எல்லாத்தையும் போட்டு நடந்து கொண்டு எடுத்து சேல்னு தர்றானுங்க. மலையில் கவர்மெண்ட்டோட இடம் தானே, எப்படி இதெல்லாம் விற்பானுங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், போகிற வழியில் ஒரு ஆறு மாதிரி இருக்கு, செமைய தண்ணி போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதா ஆறு? ஸோ செமைய தண்ணி போகுதுல. செம பெரிய ஆறு போல. கீழே இறங்காவதுக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியல. அதில் மீன் பிடிச்சி விற்கிறாங்க அங்கே. கோயிஷ், நான் ஏதோ ரோட்டுக்குள்ளே வந்துட்டேன். உள்ள ஒரு ஏரியா மாதிரி இருந்துச்சு, அந்த ஏரியாவுக்குள்ளே பூந்து வந்தாச்சு. இது எங்கே போகணும்னு தெரில, நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். கரெக்டாக கூகுள் மேப்பே இந்த ரோடு தான் காமிக்குது. ரோடு பாருங்கள், ரொம்ப கேவலமாக ரொம்ப டேமேஜ் தான் இருக்குது. எப்படி போயிட்டு எப்படி வர போறேன்னு தெரியல. ஃபுல்லாக ஒரு ஏதோ கிராமம் மாதிரி இருக்கு. கிராமம் ஏரியாக்குள்ளே வந்துட்டேன், ஏரியாக்குள்ளே தான் போய்கிட்டே இருக்கு. காங்கிரீட் ரோடு தான், நல்ல ரோடெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். எப்படி எங்கே எதுக்குள்ளே எங்கே தாமணி காட்டு ரிவ்யூ சூப்பராக இருக்குன்னு வேற போட்டிருக்கானுங்க. ரோடு கேவலமாக இருக்கு, மகா கேவலமாக இருக்குது ரோடு. இங்கே பாருங்கள் ரோடு, ஆனால் வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கு, ரிவர் ஏதோ இருக்குது. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. செம ஸ்பாட்டு, அங்கேயும் பாருங்கள் அங்கேயும் செம ஸ்பாட்டு. நல்லா தண்ணி அழகாக வந்து விழுகிற மாதிரி இடம், சூப்பராக இருக்குது.